இது வெறும் நினைவேந்தல் இல்லை, இது எங்கட உறவுகளுடைய கண்ணீர். இது 13 ஆண்டுகளை கடந்து விட்டது. இப்படியான நினைவேந்தல்கள் போராட்டங்கள் நடக்க தமிழ் மக்கள் ஏழுமானவரை குடும்பத்துக்கு ஒரு ஆள் என்ற ரீதியில பங்கு கொள்ளுங்க. இப்ப எங்கட குடும்பத்துல ஒரு இறப்பு வந்ததுன்றா நாங்க எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு கண்ணீரோட சொந்தங்களை எல்லாம் சேர்ந்து வாழுறோம். இப்படியான நினைவேந்தல்களுக்கு நாங்க வர்றது முக்கியமான கட்டாயமானது. ஈழம் ஈழம்னு எங்கட நாட்டு எங்கட நாட்டுல நாங்க வாழணும்ன்றதான் நாங்க போராடுறோம். இன்று எங்களால இந்த கேஸ் இல்லாம விலை கூடினாலும் கஞ்சிய கூட குடிச்சவங்களால வாழ இயலும். இப்ப எங்கட சகோதர இனத்தவர்கள் நினைக்கலாம் என்ன தமிழர் இந்த போராட்டங்கள்ல பங்கு கொள்றாங்க, இல்ல எங்களை உதாசீனம் செய்யணும்ன்ற அவையில் நினைக்கலாம். ஆனா நாங்க இதை விட பெரும் இரத்த கலரியான போராட்டங்களை நாங்க கடந்து வந்துட்டோம். இந்த பிரச்சனை எங்களால விறகுல ஊதி ஊதி சமைக்க எங்களால இயலும். இதை விட மோசமானாலும் கஞ்சி ஒரு போல கஞ்சியோட எங்களால வாழையில். அதாலதான் நாங்க இந்த போராட்டத்துல பெருசா பங்கெடுக்க விரும்பல. நான் யாழ்ப்பாணத்துல குறுநாரில் இருந்து வாரேன். என் பெயர் அண்டன் ரஷான் விமர்ஜினியா. நான் HNDS சிங்களம் படித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்கள் எல்லாருமா சேர்ந்து இங்கே இந்த நினைவேந்தலுக்கு வந்து நாங்கள் இது வெறும் நினைவேந்தல் இல்லை, இது எங்களோட உறவுகளுடைய கண்ணீர். இது 13 ஆண்டுகளை கடந்து விட்டது இந்த கண்ணீர் இதுகள். இருந்தாலும் அதுகள் இன்னும் மறையில. தமிழினத்தின் கண்ணீர் கவலைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எங்களோட கடைசி போரில் எங்களோட அம்மாவை நாங்கள் இல்லை நாங்கள் அவள் எங்களை நடிகளும் வந்து பார்க்குறவன் மிகவும் அன்பான ஒரு ஆள். எப்படி இறந்தாங்கன்றே தெரியாமல் ஒரு சின்ன செல் பீஸ் பட்டு தான் அவங்க இறந்தவங்க. நான் எங்களால் அவையோட முகத்தை கூடி கடைசி வரைக்கும் பார்க்கலாம் போயிட்டு. இப்போ நாட்டில் கேஸுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே போராட்டம் நடத்துகிறாங்க. 1,000,000 அதிகமான எங்களோட உறவுகளை இழந்தும் நாங்கள் இப்படியே இருக்கிறோம். இன்றைய போராட்டத்துக்கு கூட தமிழ் மக்களாகிய எங்களுக்கு எங்களோட வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் நாங்கள் எப்படி இருப்போம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மரண அந்த வேதனையை வச்சு நாங்கள் இப்படியான இதுகளை பங்கு கொள்ளணும். ஆயுதமேந்தி போராடனி எங்களால் முடியாது. அகிம்சை வழியில் எங்கெங்கே எங்களோட தமிழை எடுத்துரைக்கிறதுக்கு போராட்டங்களோ இல்லாட்டி இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறதுல வீட்டுக்கு ஒருத்தராவது பங்கு கொள்ளுவோம். வேலை இப்போ எங்களோட குடும்பத்தில் ஒரு இறப்பு வந்ததுன்றா நாங்கள் எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு கண்ணீரோட சொந்தங்களை எல்லாம் சேர்ந்து வாழ்கிறோம். ஆனால் இப்படியான நிகழ்வுகளுக்கு ஏன் அது போனால் பிரச்சனை அப்படி இப்படின்றா போராட்டம் ஆயுதமேந்தி போராட நாங்கள் பயப்படணும். நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஆக்களாக இப்போ இருக்கிறோம் மக்கள். நாங்கள் ஒரு சிறுபான்மையின மக்கள் என்ற பொறுவையில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அதனால் அந்த போராட்டங்களை ஈடுபடுறதுக்கு பயப்பட்டாலும் இப்படியான நினைவேந்தல்களுக்கு நாங்கள் வர்றது முக்கியமான கட்டாயமானது. ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த சகோதரங்கள்ற ரீதியில் நான் சொல்கிறேன், மாதம் வர சுகவீன இரத்த கரையாக சட்டையில் இருக்கிறது இல்லாட்டி எனது உறவுகளின் இரத்தம் செல்பீஸ் பட்ட இரத்த கரையான்னு தெரியாமல் எத்தனையோ என்னுடைய சகோதர சகோதரிகள் இந்த போராட்டத்தில் வாழ்ந்தவினம். இன்று எங்களால் இந்த கேஸ் இல்லாமல் விலை கூடினாலும் கஞ்சிய கூட குடித்தவங்களால் வாழ இயலும். இப்போ எங்களோட சகோதர இனத்தவர்கள் நினைக்கலாம் என்ன தமிழர் இந்த போராட்டங்களில் பங்கு கொள்கிறாங்க, இல்லை எங்களை உதாசீனம் செய்யணும்ன்ற அவையில் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் இதை விட பெரும் இரத்த கலரியான போராட்டங்களை நாங்கள் கடந்து வந்துட்டோம். இந்த பிரச்சனை எங்களால் விறகுல ஊதி ஊதி சமைக்க எங்களால் இயலும். இதை விட மோசமானாலும் கஞ்சி ஒரு போல கஞ்சியோட எங்களால் வாழ இயலும். அதால தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் பெருசாக பங்கெடுக்க விரும்பலை. ஏன்னெண்டா எந்த தலைவர்கள் என்ன நாட்டில் நடந்தாலும் எங்களோட இனம் இப்படியே தான் இருக்க போகுது, எங்களுக்குன்ற ஒரு விடியல் வரப்போகிறது இல்லை. நான் கனவு காண்ற இடங்க தமிழ்நாடு எப்படி என்றால் மூன்றினம் பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனம் என்ற ஒரு பிரிவு இருக்கக்கூடாது. இலங்கை நாங்கள் இலங்கையைச் சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒரே இனத்து மக்கள், சமனான உரிமை. எந்த தொழில் இப்போ வைத்திய தொழிலோ என்ன தொழில் எடுத்தாலும் அதில் சமனா பௌத்தர்களும் இருக்கணும், சிங்கள இனத்தவர்களும் இருக்கணும், தமிழர்களும் இருக்கணும். ஒரு அரசியல் அமைப்பு என்று எடுத்தாலும் அதுக்கு சரி சமனா தமிழர்கள். ஈழம் ஈழம்னு எங்கட நாட்டில் நாங்கள் வாழணும்ன்று தான் நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு தனியாக தமிழர்கள் மட்டும்தான் இலங்கையில் வாழணும்ன்று நாங்கள் போராடுகிறோம். தமிழர்களுக்கும் எல்லாம் சரி சமனாக கிடைக்கணும். எங்களோட உரிமைகள் எங்கே போனாலும் தமிழர்கள் என்ற அந்த பிரிவினை சிறுபான்மையினம் என்ன சிறுபான்மையினம், நாங்கள் இலங்கை மக்கள், இலங்கையெல்லாம் பிறந்திருக்கிறோம். பிறகு எங்கட நாடு எங்கட அம்மாவை நாங்கள் பெருமையாக சொல்லலாம், இவங்களோட அம்மா. அதே மாதிரி எங்கட இலங்கை என்று சொல்ல என்னதான் எல்லாரும் நாங்கள் பெரும்பான்மை இனம் என்று சொன்னாலும் இலங்கையின் படைய வரலாறுகள் முழுக்க சொல்லுது
பழங்குடி தமிழ் மக்கள் தானுண்டு. நாங்கள் இப்போ இல்லை, நீங்கள் தமிழ மக்கள் மட்டும்தான் இங்கே வாழணும், மற்றாக்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தரையும் நாங்கள் இது செய்யலாம். எங்களுக்கும் சரிசமானமான உரிமைகள் வேணுமென்று தான் நாங்கள் போராடுறோம். எங்களுக்குமான எல்லாம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரே ஒரு சாதி பிரச்சனையோ இனக்கலவரமோ, இனி எங்களுக்கு இனக்கலவரம் ஒன்றும் தேவையில்லை. ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மாதிரியான எப்படி பெரும்பான்மை இனம் என்று அவைகளை பார்க்குறோமோ அப்படியே எங்களையும் பார்க்கணும். எங்களுக்கான எல்லா உரிமைகளும் கிடைக்கணும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியல்லையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மூன்று மொழியும் தெரிந்த ஒரு அரசியல் தலைவர்களை அந்த பதவிக்கு கொடுங்க. தமிழை தெரிஞ்ச ஜனாதிபதியோ சரி பிரதமரோ சரி தமிழையும் அவையில் படிக்கணும். ஏனென்றால் நாங்கள் அந்த நாட்டு மக்கள், எங்களுக்கும் அவையில் ஜனாதிபதி, எங்களுக்கும் அவையில் பிரதமர். அப்போ எங்களோட கஷ்டங்களை சொல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சு சொல்கிறேன்டா, அப்படி ஒரு நாடு அப்படி வாழணுமென்று நாங்கள் அவசியம் இல்லையே. எங்களுக்கு தமிழ் தெரியும். நான் இப்போ எங்கட தமிழாக்கள் சிங்கள இல்லாட்டி ஒரு உறுப்பினர்களாக போகிறேன்டா, சிங்களத்தை படியுங்க. சிங்களத்தை படித்தா தான் அங்கே போய் நாங்கள் இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ சொல்லி இன்னொரு அதை மொழிபெயர் கேட்க எங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் வழிகள் தெரியாது. எங்கட மொழியை நாங்கள் சிங்களத்தையும் படித்தோம்னு சொன்னால் நாங்கள் துணிவாக எழும்பி தான் எங்களோட பிரச்சனை என்று நாங்கள் கதைக்கலாம். இப்போ நான் சொல்ல விரும்புகிறது, இப்படியான நினைவேந்தல்கள் போராட்டங்கள் நடக்க தமிழ் மக்கள் ஏழுமானவரை குடும்பத்துக்கு ஒரு ஆள் என்ற ரீதியில் பங்கு கொள்ளுங்க. இந்த இஞ்சி எத்தனை ஆயிரம் பேர் மட்டக்களப்பு ஊர்காவல்துறை பருத்தித்துறையில் இருந்தெல்லாம் இவ்வளவோ சனம் வந்திருக்கிறாங்க. அப்போ நாங்களும் எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் இப்படியான இதுகள் நடக்க போவோம். போய் பங்கு பற்றி இந்த தமிழர்கள் ஒரு உலகத்தில் ஒரு தமிழ ஒரு உடம்பில் தமிழ் என்ற உயிர் இருக்கும் வரைக்கும் தமிழ் வாழும். அப்போ நாங்கள் அந்த வைராக்கியத்தோடு நாங்கள் தமிழர்கள் என்ற பெருமையோடு இந்த நாட்டில் வாழணும் என்று உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்கிறேன்.